ராமர் கோவில் விவகாரத்தில் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்ஸும் 125 கோடி இந்திய மக்களை இருட்டில் வைத்துள்ளதாக குறை கூறியுள்ள பிரவீந்த் துகாடியா, வரும் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி இந்துக்களுக்கான புதிய கட்சி தொடங்கப்படும் என்றும், அக்கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் மறுநாளே ராமர் கோவில் கட்டும் பணிகள் தொடங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், தனக்கு 43 ஆண்டுகால நண்பரான பிரதமர் மோடி டீ விற்றதை ஒருநாள் கூட தான் பார்த்ததில்லை என்றும், மக்களின் அனுதாபத்தை பெறவே மோடி டீ விற்றதாக கூறப்படுவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் 2வது முறையாக பாஜக வெற்றி பெற்றாலும் ராமர் கோவில் கட்டப்படாது என்று தெரிவித்துள்ள அவர், முத்தலாக் விவகாரத்தில் நள்ளிரவில் நாடாளுமன்றத்தை கூட்டியது போல ராமர் கோவில் கட்ட எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.